பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். விவசாயி, இன்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ், AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ், சித்தா ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழக அரசியலை பொறுத்தவரையில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகாக எப்படி இருக்கும் காலம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக தன்னை மீள் பார்வை செய்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கிறேன். மீள் பார்வை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பாஜக ஒரு புலி பாய்ச்சலில் இறங்கும் என்று நம்புகிறேன். திமுக தன்னுடைய கூட்டணிகளை இன்னும் நல்லா கட்டமைச்சுக்கணும், சரியா தக்க வச்சுக்கணும். அதுதான் நமக்கு பலன் கொடுத்துருக்கு. 26 அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் பண்ணுவாங்க. சீமானுக்கு வந்து என்னால சரியா கணிக்க முடியல, ஓட்டு குறையும்னு நான் அஞ்சுறேன். அதனால அவர் வந்து இன்னும் அடுத்த கட்டமை விளாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அவர் கட்சி கட்டமைப்பிலேயே சில ஒரு சரியா திட்டமிடாத தன்மைகள் இருக்கு. ஒரு கட்சியை கட்டமைக்கிறது வேற, ஒரு ஒரு இராணுவத்தை ஒரு படையை கட்டமைக்கிறது வேற. நம்ம வந்து கட்சியில வந்து 2ம் கட்ட 3ம் கட்ட தலைவர்லாம் இருக்கணும். நல்லா அறிஞ்ச நம்மளாலேயே வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ம் கட்ட 3ம் கட்ட தலைவர் சொல்ல முடியாது. அமைப்பு ரீதியான பலத்தை நம்ம வந்து இப்போ டக்குன்னு அரசு பாரதி சொல்கிறோம், இந்த மாதிரி நேரு சொல்கிறோம், துரைமுருகன் சொல்கிறோம், அந்த மாதிரி 100 சொல்கிறாங்க. அதிமுக வேலுமணி சொல்லுவோம், தங்கமணி சொல்லுவோம், செல்லூர்ராஜ் சொல்லுவோம், ராஜஞ்சல பதிலாம் 100 சொல்லுவோம். நம்ம செந்தில் பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி, நம்ம OS மணி, நம்ம 100 சொல்லலாம். அதை மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட தலைவர்கள் சீமான் கட்சியில் இல்லை. அதனால அவர்கள் ஓட்டு குறைந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் கணிக்க வேண்டியிருக்கு. மற்றபடி நான் ஆளுக்கும் சொல்லிட்டே நினைக்கிறேன். விஜய்க்காக அண்ணன் சீமான் காத்திருப்பது போல தெரிகிறது. உங்களுடைய பார்வையில அப்படி ஏதேனும் அவங்களோட ஐடியாலஜிக்கலுக்கு அவங்களுக்குள்ள ஒத்து வரும். ஆனா வந்து திரு சீமானோடைய நீங்க சேர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. என்னன்னா, முதல்ல யாரு முன்னாடின்னு வந்துடும். தந்தி டிவியில் நான் பேட்டியில் இருந்த போதே நான் கேட்டேன், எங்க இந்த பக்கம் ஒரு பழநெடுமாறன், அந்த பக்கம் திருமாவளவன், இந்த பக்கம் தமிழக வாழ்வு கட்சி வேல்முருகன், இந்த பக்கம் வைகோ, எல்லாருக்கும் பாலிசி ஒண்ணு, ஏங்க நீங்க ஒன்னா நிக்க மாட்டீங்கன்னு கேட்டேன் திரு சீமான்ட. அழகாக பதில் சொல்றாரு, எல்லாரும் ஒன்னா நிக்கிறதுனா யாரு முன்னாடி நிக்கிறது அப்படின்னாரு. இது அவருடைய பதில். இந்த பிரச்சனை இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கும். அதனால வந்து அவங்க சேர மாட்டேன். இப்ப வந்து திரு விஜய் சேர்றாரு அப்படின்னா எத்தனை சீட்டு யாருக்குங்கிற கேள்வி வரும். அப்போ வந்து ஒரு பேச்சுக்கு 134 சீட்டு விஜய் கட்சி, 100 சீட்டு வந்து சீமான் கட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. டக்குன்னு சீமான் நம்பர் 2 ஆயிட்டார். அங்க 100 சீட்டு வாங்கி எத்தனை சீட் வரும்னு தெரியாம இருக்கிறதுக்கு ஏடிஎம் கிட்ட ஒரு 50 வாங்கினா 30 எம்எல்ஏ, அது நீ அன்னைக்கே கொண்டு போயிடலாம்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ திரு விஜய் சீமானுடைய தலைமையில விஜய் வந்தாரு, அது விஜய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதே இல்லைல்ல. உங்களுக்கு புரியுங்களா? அவர் இருக்க ஏற்கனவே இருக்காரு. அப்ப நீங்க அவரோட தலைமை தூக்கி நிறுத்து, நீங்க இருக்கு. அப்ப அந்த மாதிரி சில ஐடியாலஜிக்கல் சிக்கல்கள் இருக்கு. தங்களை வந்து எப்படி முன்னிறுத்திக்கிறது, என்ன கொண்டு போறேன்னு. ஆனா அவங்களுக்கு பாலிசியில எங்க ரெண்டு பேருக்கும் எந்த முரணும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் கட்சி தொடங்கின வேகம், அவங்களுடைய செயல்பாடு, விஜயனுடைய அந்த செயல்பாடுகளை வைத்து நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு ஒரு தனித்து போட்டியா இருப்பாரு. ஆரம்பிச்சதே வந்து ஒரு தப்பான டைமிங் நான் நினைக்கிறேன். அந்த டைம்ல ராகு காலம் நல்ல நேரம் அது சொல்லல. ஒரு மக்களவை தேர்தல் நடந்த போது கட்சி ஆரம்பிக்கிறது. மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, விஜய் கட்சிக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்குதா? அது சாதிச்சது, அது பாதிச்சது, அது வந்து ஒரு அந்த 4 தொழில தோல்வி வெற்றிக்கு அவங்க காரணம் ஏதாவது இருக்குதா? அப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சு நீங்க களப்பணியாட்டு சைலண்டா போறதுக்கு என்ன இருக்குங்க? அப்ப நீங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே பண்ணியிருந்திருக்கலாம். அப்ப கட்சி ஆரம்பிச்சிருச்சு, கட்சி இருக்குது. கட்சி என்ன செய்யுது? அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு இது, அயோத்திதாச பண்டிதர் இருக்குது, அண்ணா இருக்குது, காமராஜர் இருக்குது. அதுக்கு கட்சி எதுக்கு? அதுக்கு திரு விஜய் தனி நபராகவே பிரமாதம் தான். நிலைப்பாடு எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா நாடாளுமன்ற தேர்தலுக்கு? ஏதாவது நிலைப்பாடு எடுத்தாங்களா எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி எங்களுக்காக அவர் காட்டிட்டாரு, மைக்க காட்டிட்டாரு பாடல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க ஒரு, அது வந்து சினிமா போஸ்டர் பார்த்து விமர்சனம் பண்றதுக்குன்னு எங்கள்கிட்ட கூட முத்திரை தம்பிகள் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பக்கம் தலைமுடி வந்து இப்படி விரிஞ்சிருந்துச்சு, இந்த பக்கம் கருப்பு டோன்ல இருந்துச்சு, இந்த பக்கம் சேவலம், அதெல்லாம் சினிமா. கமலஹாசன் அவர்களுடைய முடிவு திமுக அலைன்ஸ்லயே போனதை எப்படி பார்க்கறீங்க? ஒரு பெரும் வீழ்ச்சியா நான் பார்க்கிறேன். அவர் வந்து என்னுடைய பேட்டியில அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, நாங்கள் அதிமுக திமுக ரெண்டுக்கும் மாற்றாக இருப்போம், அதான் மையம் அப்படிங்கிறது. ரெண்டு பேரையும் கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லுறாரு. எப்போ ஒரு ஒரு கட்சிங்க தான் சொன்னதை மாறுதோ அங்கே கிரெடிபிலிட்டி ரொம்ப போயிருங்க. திமுக வந்து ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு பேரும் பிளந்து நிற்கிறாங்க. அப்போ திமுக வெற்றி வாய்ப்பு சுலபமா இருக்கணும்.
ஆனா அவங்க ஏன் கமல்ஹாசன் உள்ள சேர்க்க வேண்டியிருந்துச்சு, கூட ஒரு கூட்டணி கட்சி ஏற்கனவே இரு கட்சி எல்லாம் இருக்கிறாங்க, கூட ஒரு கட்சி ஏன் தேவைப்பட்டுச்சு? அதுதான் இல்லாம ஏன்னா ரெண்டு போட்டுக்கள் இருந்தாலும் பெரிய மகிழ்ச்சி இல்லைன்னு பாக்குறோம். அப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுத்து நீங்க இலவச பஸ் பயணம் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்து என்னன்னா கொடுத்தது 10 இருக்கு, கொடுக்காது 15 இருக்கு. நீங்க கல்வி கடன் ரத்து எங்க போச்சுன்னு கேட்பாங்க, பெட்ரோல் விலை எங்க போச்சுன்னு கேட்பாங்க. நீங்க வந்து இன்னும் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு வாக்குறுதியில இருந்து உயர்த்திட்டீங்க. அப்ப நீங்க பால் விலையை உயர்த்த மாட்டோம்னு உயர்த்திட்டீங்க. அப்ப நீங்க ஒன்னு சொன்னதை மாத்தி செஞ்சிட்டீங்கன்னா அது வழக்கமான ஒரு அரசியல் கட்சியா மாறி. திரு கமல்ஹாசன் அவர்கள் திமுக அதிமுக ரெண்டு பேருமே சம தூரத்தில் வைப்போம், ரெண்டு பேரும் அலையன்ஸ் வைக்க மாட்டோம்னாரு. அலையன்ஸ் வச்சா அங்க டபக்கு நடத்துல போயிரு, அதுவும் சீட்டு கூட இல்லாம. திரு மதிமுக திரு துரை வைகோவாது ஒரு சீட்ல போட்டிட்டாரு, சுயேட்சை சின்னத்துல போட்டிடுறாரு. இவங்க விடுதலை சிறுத்தைகள் ரெண்டுமே பானை சின்னத்துல போட்டிடுறாங்க, எல்லா கட்சியும் அவங்கவுங்க சின்னத்துல போட்டிடுறாங்க. வெல் அண்ட் குட், அப்ப நிக்குது தோக்குது ஜெயிக்குது, அது அப்புறம் ஒரு ஒரு போட்டிகள் எனக்கு ஒண்ணுமே வேணா ராஜ்யசபாக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னா அப்ப என்னன்னா அது எவ்வளவு கம்மி ஆகும், 234 சீட்ல நிக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்ட கட்சி, 40 தொகுதியிலும் போட்டி எதிர்பார்க்கப்பட்ட கட்சி, ஒரு தொகுதியோட போட்டியில உங்களுக்கு வேலை எங்க இருக்கு? சரி, அவர் எத்தனை தொகுதியில பிரச்சாரம் பண்ணார் அதை சொல்லுங்க, 40 தொகுதியில இல்ல, அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப முழுக்க அது வந்து ஒரு அந்த கட்சி வந்து ஒரு பெரும் வீழ்ச்சியை நோக்கி போயிருச்சு. நான் திரு செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கறீங்க? 52 ஆண்டு காலம் நாங்கள் இழந்து விட்டோம், இழந்ததை மீண்டும் மீட்க போகிறோம் அப்படின்றாங்க, அதிகாரத்தை கோட்டை விட்டோம், அந்த கோட்டை விட்டத்தை பிடிக்க போறோம்ன்றாங்க, வாய்ப்புகள் இருக்கா? அதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு கிடையாது. அவர் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு, திரு அண்ணாமலை கட்சி தலைவராக வந்த பிறகு பாஜக எழுச்சியை கண்டிருக்கு, அதை ஒத்துக்கிடுவீங்கல்ல? பாஜக ஆட்சியை பிடிக்க போகுன்னு சொல்ல, பாஜக ஒரு வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்கிடுவீங்க, அவ்வளோ தூரம் ஆமான்னு சொல்லுவீங்கல்ல? ஆமாம் சார். அப்ப அதே மாதிரி ஒரு பேரை நாம வாங்கியிருந்தோம், அவர் டெல்லியில பேசியிருக்காரு. பாருங்க, ஒரு யூத் அடுத்து விஜய் வரப்போறாரு, அங்க சீமான் இருக்கிறாரு, அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லா நீங்க என்ன எல்லாம் 70-75 வயசு ஆட்களா போட்டுட்டு வச்சுட்டு அவங்களே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கட்சியே ஒரு தொய்வுல நிற்கும். என்னை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாளைக்கு வந்து அண்ணாமலை செல்வ பெருந்தகை சீமான் விஜய் இப்படி நம்ம தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, அவங்க கன்வின்ஸ் ஆகி கொடுக்குறாங்க. அப்ப அவருக்கு என்ன, கட்சியை அடுத்த 2 வருஷத்துக்குள்ள கூடுதலான சீட்டை வாங்கி பெறக்கூடிய இடத்துக்கு நகர்த்தணும், இவ்வளவுதான். அவ்வளவுதான், ஒரு கீட் நம்ம சீட்டை கொடுத்துட்டு இடத்துல இருந்தோம், இப்ப வாங்குற இடத்துக்கு போயிட்டோம்னு சொல்லலாம், ஒரு ஆறுதலுக்கான விஷயம். இல்ல, அந்த தோழமை சிக்கல் வந்துருமா அப்படின்னு? தோழமை சிக்கல் இல்ல, வாழ்வாதார சிக்கலே வந்துருவாங்க. ஓகே, அதனாலதான் திரு இளங்கோன்னு அங்கேயே முடிச்சு விட்டாரு. அதெல்லாம் சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதா, நல்லா இருக்கும். ஏன்னா அவரை போல அதிகமா பேசினவர் யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். காங்கிரஸ் கட்சியில கடைசியாக காங்கிரஸ் கட்சியுடைய இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்கு கடைசியாக போராடிய தலைவர் திரு வி.கே. இளங்கோன். நாங்க என்ன மண்டபமா நடத்திக்கிட்டு இருக்கோம், சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம்னு கேட்டவர், நாங்க ஆட்சி பற்றி கேட்க கூடாதான்னு கேட்டவர், எங்களுக்கு ஆட்சியில பங்கு இருக்க கூடாதான்னு கேட்டவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி வாழப்பாடி கேட்டார், அதுக்கு முன்னாடி மூப்பனார் கேட்டார், அவங்க எல்லாம் நிறுத்தினாங்க. ஈவிகே சிலங்கன் தான் கடைசி தலைவர், அதுக்கப்புறம் அப்படி சைலண்ட். நம்ம கேட்கல, அவன் தங்கபால அண்ணே தோழமை சுத்தி கேட்டார் திருச்சியில மாநாட்டுல, எங்களுக்கு மத்தியில பாருங்க நம்ம ஆட்சியில வந்து நீங்க பங்கு வகிக்கிறீங்க, மாநிலத்தை சிறுபான்மை ஆட்சி தான் இருக்கு, எங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம்னு சொன்ன போது தலைவர் அங்கேயே சண்டை கொண்டார். திரு தங்கபால் பேசுறாரு, அன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கலைஞர் பேசுறாரு, அப்ப என்கிட்டயே நீ மினிஸ்ட்ரி சீட் கேட்கற அளவுக்கு வந்து அப்படின்ட்டார். மரியாதையா, நான் சும்மா அது அது ஓர முடிஞ்சது. அதற்கப்புறம் யாருமே சீட்டு பத்தி பேச, அதுக்கப்புறம் 10 தலைவர் வந்துட்டாங்க, யாருமே பேச. 2021 கூட்டணி கட்சி வந்து உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சனை வந்துருச்சு. திருநாவுக்கரசு மாநில தலைவராக இருக்காரு, 2016 உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. உள்ளாட்சி தேர்தலுக்கு 2014 கூட்டணியில் இல்ல, அப்புறம் 16 கூட்டணி அமைக்கிறாங்க. சரி, 16 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அமைக்கிறாங்க. சரி, அப்ப நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தல் தொடரும் சொல்லி பாக்குறாங்க. அப்ப கூட்டணி கிடையாதுன்னு சொல்லல, அப்படியே விட்டாங்க. அப்புறம் திருநாவுக்கரசர் என்ன சொன்னாரு, அந்தந்த மாவட்ட தலைவர்களே பார்த்து முடிவு பண்ணிடுவாங்க. அப்ப கூட்டணி இருக்குதா இல்லையா, அதெல்லாம் சீட்ல 10% கொடுக்க முடியுமா? அப்ப 4 மாநகராட்சி கேட்பீங்க, 20 நகராட்சி அப்பெல்லாம் பண்ண முடியாட்டாங்க, அவ்வளவுதான் நிலைமை. அவர் சரின்ட்டார். அப்ப நம்ம கட்சியை பலப்படுத்த நடவடிக்கை என்றார். அப்ப திரு செல்வ பெருந்தகை தன்னுடைய கட்சியை பலப்படுத்த முயற்சி செய்கிறார், தொண்டர்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் கொடுக்க முயற்சி செய்கிறார். அது வந்து ஒரு ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம், ஆனா அது நடக்க போறது அவருக்கு ஆசை இல்லை. திரு ஈவிகே சிலங்கோன் அங்கே பானையை உடைச்சிட்டார். அவர் ஆரம்பத்துல தூக்கி பிடிச்சவர், காங்கிரஸை வளர்க்க வேண்டும் நினைச்சவர், ஏன்னா அனுபவசாலின்னு இருக்குல்ல, அனுபவம் நாங்க எவ்வளவு பாத்துக்கோம் சொல்லுவாங்கல்ல, இனி அவ்வளவுதான் கரை சேராது. நீங்க சொல்றா, நீங்க 30 வருஷம் ரீசெண்டா சொல்லிட்டீங்களோ, அது இல்ல சார், காங்கிரஸ் கட்சி அகில இந்திய லெவல வளரணும்னா ஒரு 20 வருஷம் தேவைப்படும், தமிழ்நாட்டில் வளரணும் ஒரு 30 வருஷம் தேவைப்படும், அகில இந்தியாவில் 20 வருஷம். ஆமா, ஏன் அவங்க தப்பு பண்ணிட்டே போறாங்கல்ல சார், நான் சொல்லி அவங்களோட சீட்டு குறையதான், 52 சீட்டு குறைய வேண்டிய கட்சியா சார் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அதில் ஏற்பு இருக்கா? அது ஏன் அப்படி குறையுதுன்னு நான் கேட்கிறேன், அவர்கள் அந்த தப்பை சுதாரிச்சாங்களா சொல்லுங்க, இல்ல மாத்து சூப்பரா பண்ணாங்களே சார், என்ன சார் உங்களுக்கு தோணலையான்னு சொல்லுங்க. ஒரு ஒரு ஜோக்கா சொல்றேன் உங்களுக்கு, 1 லட்சம் ரூபாய் நாங்க குடும்ப பெண்களுக்கு கொடுப்போம் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் எப்படி ஒர்க் ஆச்சு, செம்மையா ஒர்க் ஆச்சு தேர்தலுக்கு, நம்ம இலவச பஸ் எப்படி ஒர்க் ஆச்சு. அப்ப ஒரு குடும்ப தலைவிக்கு 1 மாசத்துக்கு 1000 ரூபாய் சரிங்களா, அப்படின்னா வருஷத்துக்கு 12000 ரூபாய் அதுவே ஒர்க் பண்ணுச்சு. காங்கிரஸ் கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, 1 வருஷத்துக்கு குடும்ப தலைவிக்கு 1 லட்சம் ரூபாய், அப்படின்னா மாசம் 8500 ரூபாய்,
எப்படி ஒர்க் ஆயிருக்கணும் அங்க பத்தி ஏன் விவாதம்? நீங்க பாருங்க, எவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்க, அதை பத்தி ஒரு வாரத்தோட கேட்கல. ஏன் சாத்தியமாகாத ஒன்றை அவங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, வந்தா தானே 1 லட்சமா 2 லட்சமான்னு முதல் காமெடி அங்கேயே முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, அது நம்பல, மக்கள் நம்பல. அதுதான் நான் சொல்ல வரேன், நீங்க கிரெடிபிலிட்டியை தக்க வைக்கிறதுக்கு நீங்க நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். அண்ணாமலை உழைக்கிறாரு, அதற்கு முன்னாடி யாரும் பாஜக தலைவர் உழைக்கலையா? எல்லாரும் தான் உழைச்சாங்க. இலகணேசன் உழைச்சாரு, பொன் ராதாகிருஷ்ணன் உழைச்சாரு, சிபி ராதாகிருஷ்ணன் உழைச்சாரு, தமிழிசை உழைச்சாங்க, எல்லாரும் உழைச்சாங்க. இவர் வேகம் காற்றார், புரியுங்களா? 12 பிளேயர் இருப்பாங்க, ஒரு தோனி, ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஒரு கபில் தேவ், அத மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் அவர் நிக்கிறார். எல்லாரும் உழைச்சாங்க, யாரும் நீங்க குறை சொல்லிட முடியும்? ஸ்ரீகாந்த் சேர்க்க மாட்டீங்களா? நீங்க கபில் தேவ் கவாஸ்கர் பேசினா அப்ப ஸ்ரீகாந்த் சேர்க்க மாட்டீங்களா? எவ்ரி பிளேயர் பிளேயர் தேர் ரோல் வெரி வெல். ஆனா இவர் எங்க நிக்கிறார்? புலி பாய்ச்சல் பாஞ்சு நிக்கிறார். அப்படி காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்குன்னு கேட்கிறார். மேலையும் செய்யல, கீழையும் செய்யல. அலையன்ஸ் வந்து எல்லாமே 3 மாசத்துல தான் தீர்மானிக்கப்படுது. நீங்க இந்தி கூட்டணி உட்கார்ந்த பிறகு கூட்டணி கிடையாது, மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்கல்ல, இவர் கெஜ்ரிவால் சொல்லிட்டார்ல, கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி சொல்லி, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து 2026 ஜனவரில முடியும் ஏன் சொல்ல மாட்டேது? இப்ப வா இறங்கி கட்சி வேலை போகும் ஏன் சொல்ல மாட்டேது? நம்ப மாட்டீங்க. நான் இன்ட்ரெஸ்டிங் வேற ஒரு பேர்ல சொல்லும்போது சொன்னேன், காங்கிரஸ் கட்சிக்கு இது மாதிரி காமராஜ் அமைப்பு சொல்றதுக்காக ஒரு தைரியமா இருக்கான்னு கேட்டேன். ரெண்டாவது நாள் எங்க அண்ணன் திருவண்ணாமலையில் போய் பேசிட்டாரு செல்வ பிறந்தகை. ரெண்டாவது நாள், மூணாவது நாள் அவர் பேசக்கூடாதுன்னு எப்படியாவது சிதை உண்டு போயிடாதா அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு வெற்றி கூட்டணியாவே இருந்து வந்துக்கங்க சார், வெற்றி கூட்டணி. நானும் சொன்னேன் சார், 2019 அவன் ஜெயிக்க போறான்னு சொல்லிருக்கேன், நீங்க சாணக்கி எடுத்து பாருங்க. 2021 சொல்லிருக்கேன் ஜெயிக்க போறான், 24 சொல்லி ஜெயிக்க போறான், நான் தோக்க போறாங்க நான் சொன்னேன். எனக்கு எல்லாம் குழப்பம் இருக்கு, உங்க கட்சி வளர்க்க நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். பாஜ காங்கிரஸ் வளர்க்க போறேன்னு சொல்றாரு அப்படின்னா அது நடக்காது, வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க வெற்றி கூட்டம் வச்சுக்கோங்க, வெற்றி கூட்டணியாவே இருந்துக்கோங்க. அப்புறம் எதுக்கு பேசுறீங்க திருவண்ணாமலையில? நாங்க சீட்டு கொடுத்த கட்சி, சீட்டு வாங்குற கட்சியா மாறட்டும். யாருக்கு சொன்னீங்க? அதிமுகவுக்கா பாஜகவுக்கா? திமுக விட்டு தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் கண்டி பண்ண மாட்டேன்னு ஏன் விட்டீங்க? நடப்பதே காமராஜர் ஆட்சி தான், முடிஞ்சு வச்சா அவ்வளவுதான் பாயிண்ட். இல்ல, இவிகேஸ் ஏதோ ஒரு நாட்டை பிடிச்சு அதை சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு அவருக்கு ஒரு அவருக்கு அனுபவம் இருக்கு சார். தமிழக முதலமைச்சரா கலைஞர் இருந்த போது பயங்கர சூடுபட்டார் சார், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை வந்து சார். காங்கிரஸ் கட்சியில இவிகே செல்வங்கனோட வீட்டுக்கு எதிராக இந்த பக்கம் ரெண்டு பக்கம் காங்கிரஸ் கட்சி ரிபல் பண்ண பீரியட நான் பாத்துருக்கேன் சார். திமுக வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் சார், அவங்க கத்தி கபடா கம்போட எடுத்து கிளம்பிட்டாங்க. ஏதோ காங்கிரஸ் ஒன்று நின்றுட்டாங்க சார் போரூர் பக்கத்துல, இவருடைய வீட்டு இவரு வீட முட்டுக்கிட போட்டாங்க, நின்றுட்டாங்களே காங்கிரஸ் கட்சி. அதைத்தான் நான் பாக்குறேன், அதாவது எதிர்ப்பா வா பாப்போம் நின்றுச்சு. நான் திமுக இருக்கிறதுக்கா சொல்ல, அந்த கட்சி வைப்ரண்டா இருந்ததுக்கா நான் சொல்ல வரேன். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், இங்க திருச்சியில வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை, நாம் தமிழருக்கு நின்று என்ன காங்கிரஸ் நின்றுச்சு சார், ஓடும் காங்கிரஸ் வழக்குமா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க சண்டை போறத வச்சு நான் சொல்ல, பார்ட்டி அக்ரஸிவா இருக்கா, கேடர்ஸ் வைப்ரண்டா இருக்கிறாங்களா, நீங்க நம்பிக்கை கொடுக்குறீங்களா? நீங்களே நம்பிக்கை இல்லாம நம்ம ஒரு ஆட்சி அமைப்போம், பாஜக வந்து ஆட்சி அமைப்போம் சொல்றாரா இல்லையா? பாஜக சொல்றாரு சொல்லி இன்னைக்கு இத்தனை கூட்டணி கட்சியோட நம்பிக்கையை பெற்றுட்டாரா இல்லையா? நான் ஆட்சி அமைக்க போறேன்னு கிளம்புனா பாமக, நான் ஆட்சி அமைக்க போறேன்னு சொன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நான் மாற்று கட்சின்னு சொன்னா தாமகா, இத்தனை பேர் உள்ள கொண்டு வந்தாரா இல்லையா? அந்த நம்பிக்கை அவரால் பெற முடிஞ்சது, அந்த கட்சியால பெற முடிஞ்சது, நீங்க பெற வேண்டியதானே? என் ரிசல்ட் என்ன இருக்கும்? என் ரிசல்ட் தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய மூன்றாவது கட்சியா காங்கிரஸ் பிஜேபி நிக்க போகுது, பாஜக வரலாற்றுல அதிகமான ஓட்டை பெற்றிருக்கும். மூணாவது அதிமுக, திமுக அடுத்து மூணாவது பெரிய கட்சியா பாஜக நிக்கும். அண்ணாமலையினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் இப்ப இந்திய அளவில் இருந்துட்டு இருக்கிறது. அதே போல நட்சத்திர அந்த பேச்சாளர்கள் பட்டியலில் அண்ணாமலை பெயர், மோடி, அமித்ஷா, நட்டா அவர்களுடைய அந்த பட்டியல் லிஸ்ட்ல அவருடைய பெயரும் இடம்பெறுவதை எப்படி பார்க்கறது? நோ சர்ப்ரைஸ். நாங்க சாணக்கியால 3 வருஷம் முன்னாடியே வளரும் தலைவர்னு திரு அண்ணாமலைக்கு விருது கொடுத்துருக்கோம். அன்னைக்கு அவர் கட்சியுடைய துணைத் தலைவர், தலைவரோட கிடையாது. அண்ணாமலை இந்த முகத்தை நீங்க எல்லாம் யாரும் பார்க்கல, அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் சொல்லுங்களா. இன்னைக்கு பார்த்துட்டு மாநில தலைவராக வந்துட்டு அவர் வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சுட்டு இப்படி வந்து அப்புறம் நான் வந்து ஒரு விருது கொடுக்கல, அவர் துணைத் தலைவராக உட்கார்ந்து போய் கொடுத்தேன். மாநிலத்தில் இப்படி ஒரு அக்ரஸிவ் ஃபேஸே பார்க்காத போது நான் கொடுத்தேன். எனக்கு தெரியும் இது, நான் அன்னைக்கே அந்த மேடையிலே சொன்னேன், திரு அண்ணாமலை போல இந்தியா முழுக்க 100 விதைகளை விதைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக. அதில் எது முளைச்சு வருதோ அதை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கும். திரு அண்ணாமலை தனிநபர் அல்ல, அண்ணாமலை போல தமிழகத்திலும் இந்தியாவிலும் 100 பேர் இருக்கலாம். பட் ஒரு டென்யூர் தான் அவர் இருக்கிற பதவி. இப்போ அப்படிலாம் கிடையாது, அவங்களாம் மாத்திக்கலாம். இப்ப நரேந்திர மோடியோட பதவி காலம் பத்தி பேச்சு ரொம்ப என்ன சொன்னாங்க,
நாங்க எங்க விதியில வச்சிருக்கோம் சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப அவர் இருக்கிறதே திரு எல்முருகனுடைய டேர்ம்ல பாதிதான் சரிங்களா. அவங்க வந்து மூணு வருஷம் அவங்களுடைய கட்சி தலைவர் பதவிங்க, அவங்களுடைய சிஸ்டம் எப்படி இயங்குன்னு சொல்லுங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் பதவி, அதாவது பாஜக நிர்வாக குழுவுடைய பதவி, மேல இருந்து மாநில தலைவர், மாநில தலைவர் கீழே வரைக்கும் 3 வருஷம். இயல்புல அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு டேர்ம் வந்து 2 டேர்ம் ஆக்கிடுவாங்க எப்பயுமே. ஏன்னா ஒரு 6 வருஷமா இருந்தா தான் அவங்களால 5 வருஷம் வச்சிருக்கணும்னால 6 வருஷம். ஸோ 2 டேர்ம் எப்பயுமே வச்சிருப்பாங்க. பொன்னார் அப்படி இருந்தது, தமிழிசைமா அப்படி இருந்தது, அப்படிதான். இங்க என்ன ஆச்சுன்னா மாநில தலைவரா திரு எல்முருகன் இருந்ததுலேருந்து கிளம்பினால எல்முருகனுடைய பாதி காலம் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மீதி காலத்தான் இவர் பண்றாரு ராஜ்யசபா சீட்டு மாதிரி சரிங்களா. அப்ப இவர் வந்து அந்த டேர்ம்ல 2 வருஷம் தான் கணக்கு, அதற்கப்புறம் 100 டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க. அதனால தான் நான் பல முறை 2026 வரைக்கும் அவர் தான் இருக்க போறாரு சொல்லிட்டு அடுத்த டேர்ம் வந்து இவருடைய டேர்மா இருக்கும். அதாவது முதல்ல மாநில தலைவராக இருந்தாரு, ஆனா அது எல்முருகனுடைய டேர்ம்ல இருக்கிறார். அடுத்து வந்து இவருடைய டேர்ம்லயே இருப்பார், 3 வருஷம் இருப்பார். நீங்க 3வது இடம் பிஜேபிக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்ப சீமான் அவர்கள் அடுத்து 4வது இடம் தான் போகுன்றீங்க. ஆப்வியஸா தனி நபர் தானே, தனி கட்சி தானே. இப்ப பாமகவுடைய ஓட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டு, ஓபிஎஸ் அவருடைய ஓட்டு, தமாகாவுடைய ஓட்டு, ஜான் பாண்டியனுடைய ஓட்டு, பாரிவேந்தருடைய ஓட்டு, ஏசி சண்முகத்துடைய ஓட்டு, எல்லா ஓட்டும் பாஜகவுக்கு வரும்ல. அப்படி எந்த ஓட்டுமே திரு சீமானுக்கு வராதுல. அப்ப இயல்புல 3வது கட்சி. இப்ப திமுக வந்து ஒரு இடத்துல 2 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறது. பிஜேபி அலைன்ஸ் சொல்றீங்க, பிஜேபி நான் பிஜேபியே தான் சொல்றேன் உங்களுக்கு, அது புரிய வைக்கிறது அடுத்த பண்ணி அங்க வருவீங்க தெரிஞ்சு தான் சொல்ல வரேன். நான் பிஜேபியே தான் சொல்றேன். பிஜேபி எங்க இருக்கு அதைத்தானே பஸ் நான் சொல்றீங்க, அங்க வருவீங்க தான் அடுத்து சொல்றேன். அந்த பாயிண்ட் சொல்ல விட மாட்டீங்களே. திமுக வந்து 2 லட்சம் ஓட்டுல ஜெயிக்குது, அதுதான் சொல்ல வந்தேன். திமுக தனி ஓட்டு ஒத்துக்கிடுவீங்களா? ஆனா என்ன போடுவீங்க? திமுக வாக்கு சதவீதம் போடுவீங்க. திமுக வாக்கு அதுல காங்கிரஸ் வாக்கு சதவீதம் எவ்வளவு, அதுல விடுதலை சித்தர் வாக்கு சதவீதம் எவ்வளவு, அதுல மதிமுக 2 கம்யூனிஸ்டுக்கு மத்தவங்க எவ்வளவு, எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, விடுதலை சித்தல் திருமாவளவன் வந்து ஜெயிச்சிடறாரு சிதம்பரத்துல. விடுதலை சித்தல் கட்சியோட வாக்காது திமுக வாக்கு அதுல இல்லையா சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லுங்க, இருக்கும் நாளைக்கு என்னுடைய மேடையில் சாணக்கியன் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட தமிழ்நாடு திமுக கூட்டணி உங்களுக்கு சொல்லிருக்கா இல்லீங்க? ஏன் நீங்க திமுக காரணம் பாக்கல? உங்களுக்கு ஒரு மாலைக்கண் நோய் இருக்கு, நம்ம எப்படி பாக்கணுமோ அப்படிதான் பாக்கணும். நான் என்ன செய்ய முடியும்? திமுக வெல்லுன்னு சொல்லும்போது நான் திமுக காரன் கிடையாது, பாஜக வெல்லுன்னு சொல்லும்போது நான் சங்கி. என்ன நியாயம்? மோடியும் அமித்ஷாவும் RSS ஐ விட மீறி வளர்ந்திருக்கிறார்களா? இன்றைக்கு RSS வழிகாட்டல் எங்களுக்கு தேவையில்லைன்னு நட்டா பேசியிருக்காரு, அதை எப்படி பார்க்கறீங்க? RSS ஒரு தனி இயக்கம், தாய் வீடு. அவர்களுடைய பிள்ளைகள் பாஜக. RSS உடைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கட்சியில அகில இந்திய தலைமையிலிருந்து மாநில தலைமை வரைக்கும் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரின்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க, ஒரு போஸ்ட், அமைப்பு செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் போஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுல எப்பயுமே RSS காரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க பிரச்சாரக்கா இருப்பாங்க, அவங்க பிரம்மச்சாரியா இருப்பாங்க, அவங்க திருமணம் செய்து இருக்க முடியாது. அப்படி இருந்தவர் தான் திரு நரேந்திர மோடி சரிங்களா. அப்ப RSS உடைய ஹோல்டு எப்படி இருக்கும் அங்க தெரியும். ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு ஆளாகி தனியா தொழில் தொடங்கின போது நான் அப்பா அம்மாட்டெல்லாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியல சார், நானே முடிவு எடுப்பேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்பா அம்மாவோட சண்டைன்னோ அப்பா அம்மாவோட முரணோ இல்லை, புள்ள வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி அபவுட் தேர் தே ஆர் டேக்கிங் இண்டிவிஜுவல் டிசிஷன். கான்ட்ரடிக்ட் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க சரிங்களா. இண்டிபெண்டன்ட் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. கான்ட்ரடிக்ட் டிசிஷன் எடுக்கவே முடியாது. பாஜகவுடைய தலைவர்கள் அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ RSS ஓட இல்லை, பாஜகவோட வளர்ந்துட்டாங்க, பாஜகவோட வளர்ந்துட்டாங்க. அது அவர்களுடைய லைஃப் வரைக்கும் அப்படியே நிற்கும், அது வந்து பெருசா இருக்கும். பின்னாடி வர காலங்களில் நம்ம வந்து இன்னைக்கு காந்தியை பேசலையா, இன்னைக்கு காமராஜ் பேசல, இன்னைக்கு MGR பேசல, அவர்கள் காலத்துக்கு பிறகும் பேசலையா, அப்படியே நிற்கிறாங்க அது. ஆனா அவர் RSSக்கு இதை மாதிரி 100 மோடிகளை உருவாக்கக்கூடிய திறன் உண்டு. அவர்கள் தான் வாஜ்பாயை உருவாக்குனாங்க, அவர்கள் தான் அத்வானி, வாஜ்பாயும் அத்வானியும் சங்கத்தில் இருந்தவங்க. அவங்கள போய் இனி போய் கட்சி ஆரம்பின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த கட்சி ஆலமரமா உலகத்தில் பெரிய கட்சியா நிற்குது. அப்படி தேர்ந்தெடுத்து தலைவர்ல உருவாக்கி வளர்க்க முடியுது. இன்னைக்கு திரு அண்ணாமலை உட்கார்ந்து இருக்கிறாரு, திரு BL சந்தோஷுடைய கண்டுபிடிப்பு, அவர் கர்நாடகக்காரர்,
அவர் தான் இன்னைக்கு ஆல் இண்டியாவில் ஆர்கனைஸ் செக்ரட்டரி. அவர் பார்க்குறாரு நம்ம ஊரில் ஒரு பையன் பயங்கரமான என்னப்பா தமிழ்நாட்டு பையன் வந்து கர்நாடகா பயங்கரமாக வந்துட்டு இருந்தா கர்நாடகா சிங்கம்னு பேர் வாங்கிட்டா அந்த பிள்ளைய குருவின்னு அப்படி பார்க்குறாரு. அப்புறம் பேசுகிறாங்க அவர் மனசில் ஒரு அரசியல் வருது, அப்புறம் நம்ம தனியாக போகலான்னு வருது, அப்படி யோசிச்சுட்டு இங்கே வந்து இங்கே செட்டில் நிற்கிறார். அப்படி பிஜேபியும் ஆர்எஸ்ஸும் அப்படி தாயா பிள்ளையா பழகிறாங்க. அப்போ பிள்ளை தனியாக முடிவெடுக்கிறேன்னா தனி கொடுத்துரும் போயிட்டான்னு அர்த்தம். இப்போ சண்டை பிள்ளைக்கும் தாய்க்கும் தந்தைக்குமான சண்டை நடந்திருக்கு. நான் சொன்னா உங்க காதல உலகில் அடி உங்க கவனம் பரவல. கவனம் நான் என்ன சொன்னேன், தெருவுல வீதிக்கு வந்துருச்சு இல்ல. நீங்க நினைச்சிட்டே இருக்க வேண்டியதான், நீங்க நினைச்சிட்டே இருக்க, வீதிக்கு ஊர்வலமும் வரும், வீதிக்கு சண்டையும் வரும். நீங்க வீதிக்கு வந்து சந்தோஷப்படு, எனக்கு ஒன்று நான் என்ன சொல்றேங்கிற காதலே வாங்கல. நான் ரொம்ப அழகா நிதானமா சொல்றேன், யாருக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். நான் அது தெரியாம நான் அறியாம இது வார்த்தை விடல, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன். இண்டிபெண்டன்ட் டிசிஷன் எடுப்பாங்களே தவிர கான்ட்ரடிக் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஆர் எஸ் எஸ்க்கு முரண்பட்டு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க நீங்க காட்டிருங்க. ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு டிசிஷனை கண்டிச்சிருச்சுன்னு சொல்லிருங்க. என்னங்க நீங்க அப்பாவுக்கு 60 வயசு, பிள்ளைக்கு 40 வயசு, பிள்ளை எந்திரிச்சு சுயமா தொழில் பண்றான், அப்பா சந்தோஷப்படுவா வருத்தப்படுவாரா? உங்களுக்கு இன்னும் ஆர் எஸ் உடைய வளர்ப்பு எப்படின்னு புரிஞ்சுக்கா சொல்ல, நீங்க போடுங்க கற்பனை எனக்கு பிரச்சனை இல்ல. அத்வானிட்டே கேக்குறாங்க, என்ன சார் நீங்க லைம் லைட்ல இருக்கும் போதே மோடியை பிரதமர் ஆகணும் பேசுறாங்களே அப்படின்னு. நம்ம சென்னையில் நடந்துச்சு, திரு துக்ளக் ஆண்டு உள்ளால சோழர்கள் பேசுறாரு அத்வானியை பிரதமர் ஆக்கணும், ஒருவேளை நிலைமை வரலன்னா மோடியை பிரதமர் ஆக்கணும்ன்றார். அதுக்கப்புறம் அத்வானி பேசுறாரு, அவர்கிட்ட கேட்கறாங்க அவர் இந்த மாதிரி என்ன நீங்க இருக்கும் போதே மோடி சொல்றாரு. அவர் ஆச்சரியமானவர் சொல்றாரு, இந்தியா மட்டும்தான் இப்படி ஒரு நாடு, உன்னை விட உன் பிள்ளை கிட்டிக்கார் என்றால் தகப்பன் சந்தோஷப்படுவான், உன்னை விட பிள்ளை கிட்டிக்காரனா இருப்பா அப்பக்கார சந்தோஷப்படுவான். அப்படிப்பட்ட நாடு இது. அப்ப ஆர் எஸ் எஸ் விட பாஜக பெருசாயிருச்சு, பாஜக விட மோடியும் அமித்ஷா சந்தோஷப்படுவாங்க எல்லாரும். என்ன முரண்படல, சண்டை இல்ல, நீங்க வீதிக்கு வந்துருச்சே நீங்க. ஆனா தனிநபர் துதிப்பாடுதல் அந்த ஆர் எஸ் எஸ்ல இருக்காது, அது வந்து ரொம்ப மேல வளர விட மாட்டாங்க, வெட்டி விட்டுருவாங்க மறுபடியும். தனிநபர் துதி இன்னைக்கு இருக்குது, அதை தெரிஞ்சு செய்யறாங்க. இன்னைக்கு அரசியல் ட்ரெண்ட் அதுதாங்க இருக்கா, தெரிஞ்சு செய்யறாங்க. அவர்கள் வந்து அந்த தனிநபர் துதிக்கு உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் பழைய கதை. 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் 2013 இறுதி வாக்குல கோவா மாநாட்டின் போது அவர் தான் பிரச்சார குழு தலைவர்னு அறிவிக்கிறாங்க, அதான் அவரை முன்னிறுத்த போறவங்க சிக்னல் கொடுக்குறாங்க. அத்வானி அங்கே ரிசைன் பண்றாரு, இப்படி நம்ம பண்ணக்கூடாது என்றார். அதுக்கப்புறம் ஜனவரி பிறவாக்குல அவர் தான் பிரதமர் கேண்டேட்டாங்க, திரும்ப ரிசைன் பண்றாரு. அவர் சமாதானம் பண்ணி திரும்ப அவர் இதுக்கு எதிர்க்கிறார், அதாவது இப்படி நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு குழுவா தான் சேர்ந்து முடியும் தான் அவர் சொல்றாரு. அப்படித்தான் நம்ம ஐடியாலஜிக்கல் ஃபர்ஸ்ட், அதுதான் வந்து பாஜகவுடைய கொள்கை. ஆனா ஆர் எஸ் எஸ் ரொம்ப தெளிஞ்சு அந்த முடிவு எடுக்குது, ஐடியாலஜி பேசிட்டு இருந்தா கரைக்காது, அதற்கு ஒரு முகம் வேணும். காங்கிரஸா இருந்தாலும் இந்திரா காந்தி, அதிமுகவா இருந்தாலும் எம்ஜிஆர், திமுகவா இருந்தாலும் கலைஞர், ஒரு முகம் வேணும். திமுக ஏன் இன்னும் பெரியார பிடிச்சிட்டு இருக்கு, கடைசி காலம் வரைக்கும் எதிர்த்தார் பெரியார், உங்களை கண்ணா பின்னான்னு பேசினார், எதுக்கு நீங்க பெரியார் பிடிச்சி? ஒரு முகம் வேணும், ஒரு ஒரு ஃபேஸ் வேணும், ஒரு முன்னிறுத்துறது. அப்ப இங்க வந்து நரேந்திர மோடி உடைய ஒரு முகத்தை முன்னிறுத்துவோம், நரேந்திர மோடி முகம், பாஜக ஆர் எஸ் எஸ் எல்லாம் அதனுடைய அங்கம். அப்படி தெளிஞ்சுதான் முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அத்வானி போன்ற பவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் த பிஜேபி சரிங்களா, அவங்க தான் ஆரம்ப உறுப்பினர். அவர் எதுக்கும் போது ஆர் எஸ் எஸ் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருமா என்ன? எவ்வளவு டீப் ரிசர்ச் பிறகு முடிவு இருக்கும். சோ இவர்கள் வளர்ந்ததை தெளிஞ்சு இப்படி தனி மனித தூதி வரும், அது எல்லாத்தையும் புரிஞ்சு உணர்ந்து அவளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். நிறைய கேள்விகள், நிறைய நேரம் நீங்க கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றி.